उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः. சர்வாபேதாத் அந்யத்ரேமேன்னு சர்வாபேதாதிகரணம் சேவிச்சு முடிச்சுட்டோம். அதுல பிராண வித்தியானது மூணு உபநிஷத்து கண்ட படிக்கப்பட்டிருக்கு. அதுல சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் பிரகதாரண்ய உபநிஷத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால அங்க வித்தியக்கியம்தான். ஆனால் கௌஷேதிகி பிராமணத்துல மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னாக்க, வாகாதிகள்லாம் நான் வசிஷ்டனா இருக்கேன், நீ வசிஷ்டன், அந்த மாதிரி அது சொல்லல. அது உண்டி வேதம் இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணி, அது கிடையாது, வித்யக்கியம் தான். ஏன்னா அதுக்கெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா இது சிரேஷ்டியமோ ஜெயிஷ்டியமோ எப்படி வந்தது பிராணனுக்குன்னா, எல்லாம் பிராணாதீனமாத்தான் இருக்குது மீதி எல்லா இந்திரியங்களுக்கும், அதனால வந்ததுன்னா சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப அதன் பேர்ல ஒரு வேற ஒரு விஷயத்துல உள்ள இறங்குற, பொதுவாக பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யைகள்ல கல்யாண குணங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. கல்யாண குணங்கள்லாம் பிரம்ம வித்யைகள்ல படிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம வித்யைகள்ல ஒவ்வொரு வித்யைக்கும் ஒவ்வொரு நேதி இருக்கு. அப்படி இருக்கச்ச உபசம்ஹாரம் அனுபசம்ஹாரம்ன்றது எப்படி சொன்னீங்க நீங்க? ஒரே வித்யா இருந்தா குண உபசம்ஹாரம், அதே வித்யா பேதம் இருந்ததுன்னாக்க குண உபசம்ஹாரம் இல்லை அப்படின்னு தானே சொல்றீங்கோ. அதனால இப்ப நாங்க கேட்கிறோம், சுரூபணி ரூபக தர்மங்களுடைய கதி என்ன? சுரூபணி ரூபக தர்மங்கள்லாம் எல்லாத்திலையும் அன்வயிக்குமா அன்வயிக்காதா அப்படின்னு விசாரம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சுரூபண ரூபக தர்மங்கள்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த வஸ்துவனுடைய சுரூபத்தை நிரூபிக்கக்கூடிய தர்மம் எதுவோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எதுன்னு இந்த ஒவ்வொரு வஸ்துவுக்கும் சில குணங்கள் இருக்கு, பல குணங்கள் இருக்கு, சில குணங்கள் பல குணங்கள். அதுல சுரூபத்தை இந்த குணங்களால ஒண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது சுரூப நிரூபக தர்மங்கள் பேர். அவைகள் இல்லைன்னாக்க தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்ப மனுஷன், மனுஷன்னா எப்படி ரெண்டு கால் இருக்கும், ரெண்டு கை இருக்கும், அவன் பேசுவான், சிரிப்பான், சிரிப்பான் பேசுவான். நீங்க மீதி ஜீவராசிகள்ல ஏதாவது சிரிக்கிறதா பார்த்து பாருங்க, நம்மள மாதிரி பேசுறதா பாருங்க, சிரிக்கிறதா பாருங்க, கிடையாது. அழும், மூஞ்ச கோரமானலாம் வச்சுக்கும், கோபமா வச்சுக்கும், ஆனால் சிரிச்சு பார்த்ததில்லை எந்த மிருகங்களும். அதனால ஜீவராசிகள்ல மனுஷன்னு எப்படி இருப்பான் சில நம்ம வடிவங்கள் வச்சிருக்கோம், அதுதான் மனுஷன் நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய தர்மங்கள். இது சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு பேரு. அப்புறம் நிரூபித சுரூப விசேஷணங்கள் அப்படின்னுட்டு சிலது உண்டு. அது என்னது அப்படின்னாக்க, இப்போ மனுஷன் சொல்லியாச்சு, அந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு பொதுவா நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனா மனுஷனை தெரிஞ்சின்ற உடனே இவன் கருப்பா இருக்கான், இவன் சோப்பா இருக்கான், அல்லது இவன் குள்ளமா இருக்கான், இவன் ஒசரமா, இது வந்து மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷணங்கள் அவ்வளவுதான். மனுஷன்றது பொதுவா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ரூபா இருக்கு, ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு மூக்கு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ரெண்டு கையி, அதே மாதிரி ரெண்டு காலு, சிரிச்சுட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான், சில தர்மங்கள் நாம சொல்றோம் மனுஷத்துவம் அப்படின்ட்டு இருக்கிறதுன்னு. இதெல்லாம் சுரூப நிரூபக தர்மங்கள். ஆனால் அந்த மனுஷாலேயே பரஸ்பரம் பேதமான பேதம் நிறைய இருக்கு. உடம்புனால பேதம், குணத்தினால பேதம், ஊர்னால பேதம், எத்தனையோ நம்ம வச்சுட்டு இருக்கோம். இவைகள்லாம்
நிரூபித சுரூப விசேஷணங்கள், நிரூபிக்கப்பட்ட சுரூபத்தினுடைய விசேஷணங்களாக அவைகள் இருக்கும். இப்ப என்னாச்சு, எது சுரூப நிரூபக தர்மங்களோ தர்மங்கள் சொல்றோமோ, அந்த சுரூப நிரூபக தர்மங்கள் இல்லைன்னா எந்த வஸ்துவையும் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ பிரம்மத்தினுடைய சுரூப நிரூப தர்மங்கள் என்னது அப்படின்னாக்க, முக்கியமானது சில விஷயங்கள் சொல்லிருக்காது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லச்ச, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம். அப்புறம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது, ஆனந்தம் பிரம்ம, ஆனந்தமா இருக்கிறதுன்னு ஆனந்தத்துவம், சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம். இது வந்து இது கல்யாண குணாகரத்துவம். அப்ப ஹே பிரத்தனைகத்துவம் இருக்கணுமே, அதனால இருக்கு அமலத்துவம் அப்படின்னு பேரு. இந்த அமலத்துவம் இந்த அஞ்சு பிரதானமா இருக்கும். இந்த அஞ்சுக்கும் மேற்பட்டது ஒரு சுரூப நிரூபக தர்மம் பிரம்மத்துக்கு இருக்கு, அது ஷியப்பதித்துவம் அப்படின்னு. சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் ஷியப்பதித்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஷியப்பதித்துவத்தை வச்சுட்டுதான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பெருமாளை பத்தி புருஷ சூக்தம் சொல்லச்சே, ஸ்ரீஷ்டதைய லட்சுமியஸ்த பத்னியும்னா சொல்லியிருக்கு. அதனால ஷியப்பதித்துவத்தை முக்கியமா எடுத்துக்கணும். போட்டோம் இப்படி சுரூப நிரூபக தர்மங்கள் பிரம்மத்துக்கு இது. அப்ப நிரூபித சுரூப விசேஷணங்கள் எது, இந்த அஞ்சு குணங்கள் அல்லது ஆறு குணங்களை கொண்டு பகவான் நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டோம் சுரூப நிரூபக தர்மங்களை கொண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு குணங்கள் விசேஷணங்கள் எது அப்படின்னாக்க, அதுதான் வந்து காருண்யம் சௌலபியம் சௌஷீல்யம் இதெல்லாம் இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் வந்து நிரூபித சுரூப விசேஷணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த மாதிரி ரெண்டு விதமாக எல்லா வசுக்களுக்கும் அது உண்டு. அதுலயும் பிரம்மமாச்சே அது சாஸ்திரைக்கு வைத்தியம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சாஸ்திரமானது இந்த மாதிரி சொல்றது, அதனால சாஸ்திரம் இது மாதிரி சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, சுரூப நிரூப தர்மங்களாக பிரதானமாக அஞ்சு சொல்லியிருக்கு. இந்த அஞ்சு குணங்கள் இத இந்த அஞ்சு தர்மங்கள் இதனாலதான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்ட பிறகு அதன் பிறகு அதனுடைய விசேஷங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு வித்தியிலையும் சில விசேஷங்கள் இருக்கு, சில குணங்கள், இந்த இந்த வித்தியைக்கு இத்தனை குணங்கள், அந்த வித்தியைக்கு அத்தனை குணங்கள், நேத்தி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கு சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் எங்க படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரகரணத்துல தானே படிக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு பிரகரணத்துல அது படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரகரணம் அது ஆனந்தவள்ளி வித்யா, ஆனந்தமய வித்யன்னு பேரு, அந்த வித்தியில இது படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அஞ்சு சுரூப நிரூபக தர்மங்களும் அந்த வித்தியில உண்டிதான் வரணுமா அல்லது எல்லா வித்தியைகள்லையும் வரணுமா அப்படின்னு கேள்வி வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷி வந்து என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, எல்லா வித்தியிலையும் வரணும்னு சொல்லக்கூடாது. நீ தான் சொல்றக்க ஒரு பிரகரணத்துல படிக்கப்பட்டது இன்னொரு பிரகரணத்துல வரக்கூடாது. இப்போ ஆனந்தமய வித்தியில படிக்கப்பட்ட கல்யாண குணங்கள் இன்னொரு பிரம்ம பிரகரணத்துல நேர்த்தியா சொல்லி வச்சிருக்கணும், நேர்த்தியா சொல்லி வச்சிருக்க. எப்படி ஒரு நேர்த்தி இருக்கோ அந்த நேர்த்தியை மாற முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பிரகரணாத்து பேதா, பிரகரணத்தினால பேதம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இந்த பிரகரணம் வேறையா போயிடுறது, பிரகரணம் வேறையா போயிடுறது, வேறையா போயிடுதே. அதை மீறி நீ வந்து ஒவ்வொரு பிரகரணத்திலையும் ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலும் வராதுன்னு சொல்ல வரும், இவைகள்லாம் வந்தே சேரணும் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால எல்லா வித்தியைகள்லையும் சுரூப நிரூபக தர்மங்கள் சொல்லக்கூடாது, அனுசந்திக்க கூடாது அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அத சூத்திரக்காரர் திருவுள்ள பள்ள அது தப்பு. ஏன் அத மாதிரி சொல்லக்கூடாது, எல்லா வித்தியிலும் தான் வரணும். ஏன்னாக்கா சுரூப நிரூபக தர்மங்கள்னா என்ன அர்த்தம்,
சொரூபத்தை நிரூபிக்கக்கூடிய தர்மங்கள் அப்படின்னு அர்த்தம். எந்த குணங்கள் இல்லை என்றால் சொரூபத்தையே அறிந்து கொள்ள முடியாதோ அவைகள்லாம் சொரூப நிரூப தர்மங்கள் அப்படின்னு பேருது. இப்போ பிரம்மத்தை உபாசிக்க போறான், பிரம்மத்தை உபாசிக்க பிரம்மத்தினுடைய சுரூபத்தை அறிந்து கொண்டால் தான் என்னால மேல போக முடியும். சுரூபத்தையே இவன் தெரிஞ்சுக்கலன்னாக்க எப்படி இவனால அறிந்து கொள்ள முடியும்? அதனால இது முடியாதோ இல்லையோ? இவனால அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே எல்லா ஒவ்வொரு வித்தியிலையும் சுரூப நிரூப தர்மங்களை நியதமா அனுசந்தானம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் மீதி குணங்கள் எல்லாம் சொல்லணும், அனுசந்தானம் பண்ணணும். இது ஏன் அப்படின்னாக்க முதல்ல பொதுவா பகவானை தெரிஞ்சுக்கணும். பகவானை பத்தி சொல்ற குணங்கள்லாம் இருக்கே அவைகள் அனைத்தையும் அனைத்துமே சுவாபாவிகம்தான். இதுல ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, வைஸ்வானர வித்தியை பார்த்திருக்கோம். அதுல பரமாத்மா திரைலோக்கிய சரீரி, மூணு லோகத்துக்கும் சரீரியாக இருக்கிறான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. அதே சாண்டில்ய வித்யை, தஹர வித்யை, அதெல்லாம் சொல்லச்ச ஹதய குகையில இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுவோம். ஹதய குகையில என்ன என்ன அர்த்தம்? ரொம்ப சூக்ஷமா இருக்கிறவன் அர்த்தம். பகவான் எப்படிப்பட்டவன்னாக்க விபு அப்படின்னு சொல்றோம். பகவான் விபுன்ன எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். எல்லா இடத்துலையும் பிரம்மாண்டமா வியாபிச்சு இருக்கிற பிரம்மத்தை சூக்ஷ்மமா இருக்கான்னு சொன்னாக்க அது என்ன அர்த்தம்? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய பரமாத்மா மூணு லோகத்துக்கு உண்டு சரீரி அப்படின்னு சொன்னாக்க, அப்ப எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க மூணு லோகத்துக்கு உண்டுதான் சரீரியா பகவான் அப்படின்னு கேள்வி வருமே. அதனால அதுவும் சரியில்லாம போயிடும். ஆகையினால இந்த இது பின்னாடி சொல்ல போறாரு, ஔபாதிகமான மகத்துவம் ஔபாதிகமான அல்பத்வம் அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது ஔபாதிகம்னா என்ன, ஏதோ ஒரு காரணத்தை இட்டு பெருசா இருக்கு மூணு லோக சரீரி. அதே ரொம்ப சூக்ஷமா இருக்கு பிரமாள், நாம எப்படி இருக்கோம் தினோண்டு அணு அணுவா இருக்கக்கூடிய நம்ம சுரூபத்துல பகவான் உள்ள போகுதுன்னு இன்னும் அவன் சூக்ஷமா இருக்கான் அப்படின்னாக்க அவன் அவ்வளவுதான் அத்துணுண்டு தானே, நாம அத்துணுண்டா அவன் மாத்திக்கிறான். இது வந்து ஔபாதிகம், ஏதோ உபாதி. என்ன உபாதின்னாக்க நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணும், நம்மளெல்லாம் அனுகிரகிக்கிறதுக்கோசரம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அல்லது இந்த பிரம்ம வித்தியில நாமெல்லாம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைய வேணும் அப்படின்றதுக்கோசரம் பகவான் பண்ணின ஒரு இது, இது பிரக்கிரியா. அதுல இந்த மூணு லோக சரீரியா இருக்குது, சூக்ஷமா இருக்கிறது, இல்ல அங்குஷ்ட மாத்திர புருஷனா இருக்கிறது, அங்குஷ்ட மாத்திரம்னா கெட்டவர்களும் இருக்கிறது, இப்படின்னா பகவான் மாத்திக்கிறான் தன்னை. காரணம் இதெல்லாம் இந்த உபாசகால அனுகிரகிக்கணும், அனுஜ கிருஷ்ணயா அப்படிங்கிற எம்பெருமானார் நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணும். அந்த ஒரே ஒரு திருவுள்ளத்தினாலதான் எம்பெருமான் இத மாதிரியாக எடுத்து பண்றான். அதனாலதான் பிரம்ம வித்தியைகள்ல இப்படி எல்லாம் ஒரு நீதி இருக்கு. அப்போ ஔபாதிகமான மகத்துவமோ ஔபாதிகமான அல்பத்துவமோ அது பகவானுடைய சுவாபாவிக சுரூபம் இல்லை. அவருடைய சுவாபாவிக சுரூபம் அனந்தத்துவம். அனந்தத்துவம்னா ஏற்கனவே சொல்றோம், தேசத்தக காலத்தக வஸ்துதக பரிச்சேத ராஹித்யம். இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சர்வ காலத்திலேயே ஏழு இருக்கான் பகவான். அந்த மாதிரி இந்த தேசத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சர்வதேச வியாபி. அந்த மாதிரி இந்த வஸ்துவே பிரம்மமா இருக்கு, பிரம்மஸ்வரூபமா இருக்கு, அவினாபாவ சம்பந்தம். இந்த வஸ்து பிரம்மஸ்வரூபத்தோட இருக்கு, அதாவது பிரம்ம
பிரம்மத்துவை சரீரமாக உடையது இந்த வஸ்து, பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறது இந்த வஸ்து, அந்த வஸ்துவை சரீரமாக உடையவன் எம்பெருமான். இதே மாதிரியாக தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேத ராகித்யம், அளவற்ற தன்மை, அளவுன்றதே கிடையாது, அது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தபா அப்படிங்கிறார் பெருமாள். பத்தாத்தியாயத்துல என்னுடைய விபூதிகளுக்கு இவ்வளவுதான் அளவு முடிவுன்றதே கிடையாதே, நீ எல்லாத்தையும் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முக்கியமானது ஒண்டி சாதிக்கிறேன், உனக்கு நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அதனால இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இப்படி வியாபிச்சு இருக்கிறவன் எம்பெருமான், அதுதான் சுவாபாவிகமான மகத்துவம். அனோரணியான் மகதோமகியான் அப்படின்னு சொல்றது, அணுவை காட்டிலும் சூக்ஷமா இவன் போவான், மகத்தை காட்டிலும் மேல 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 இவன் போவான், அப்படியும் போவான் இப்படியும் வருவான். முடியும்னா அது அவனுடைய சர்வசக்தி, சர்வசக்தித்துவம் ஒன்னு இருக்கொள்ளியோ அந்த திருக்கல்யாண குணத்தை அது நிரூபிக்கிறது. அது பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச அப்படிங்கிறது உபனிஷத்து. அதை கொண்டு அதெல்லாம், அதனால அந்த மாதிரி ஞானம், அந்த மாதிரி சக்தி, அந்த மாதிரி சுரூபம்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு, அது சொல்றது இது. ஆகையினால பகவானுக்கு இத மாதிரி இருக்குன்றது சுவாபாவிகமானது, சுவாபாவிகமான திருக்கல்யாண குணங்கள், அந்த சுவாபாவிகமான தர்மங்கள் இருக்கு பாருங்க, அதை கொண்டுதான் அவனை அறிந்து கொள்ள முடியும், அவனை அறிந்து கொள்ள முடியும். தேவ பிரமாணம் நிக்கிறத பத்தி சொல்லச்சு அப்படி நின்றதற்கோளம் எல்லா பிரமாணம் நின்றுட்டுதான் இருக்கு. தேவ பிரமாணம் நின்றுட்டு இருக்கிறத பத்தி சொல்லச்சு உழப்பாக்கம் சுவாமி சாதிப்பார், என்னோட ஃப்ரெண்டு உழப்பாக்கம் விஜயராக வச்சான் இருக்க, அவர் தோப்பனார் சாதிப்பார். அகமேவ பரம் தத்துவம்ன்றத நிரூபிக்கணுமா, அதுக்கோசரம் கம்பீரமா நின்று காமிக்கிறேன். திருகுணம் ஞானம் சாதிப்பார், எங்க அமுதனுக்கு தேவ பெருமான் மாதிரி கம்பீரமா நிக்க தெரியலையே அப்படின்னு, எப்படி நிக்க முடியும் அமுதனால? ஒரு குழந்தை போய் கம்பீரமா நிக்குமா? குழந்தை என்ன பண்ணணும்னாக்கா அது தளர் நடை நடந்தாதான், தளிர் நடை அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த தளிர் நடை தளர் நடை அந்த அது இருந்தாதான் குழந்தைக்கு நிக்க அழகு, குழந்தை மழையில பேசினாதான் அழகு. அத மாதிரி குழந்தை தத்து தத்து நடந்து ஆடிண்டு வீடுண்டு அசஞ்சு கசஞ்சு நடந்து வரதை பார்த்தாதான் அது அழகா இருக்கும். குழந்தை கம்பீரமா வந்ததுன்னா அது காம்பீரியம், அது அழகு இல்லை. அந்தந்த வயசு அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருக்கணும், ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கணும். யாதாபதியத்துல ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி, பெரிய ஆழ்வார் ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி அப்படியே அழகால வர்ணிக்கிறான். அதனால இது நிக்கிறது அப்படின்னா அதுதான் அவனுடைய சுரூபம், அந்த பரத்துவம், அந்த பரத்துவத்தாக இவன் பரந்தத்துவம் நிரூபிக்கிறார் பெருமாள். போன ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காஞ்சிபுரத்துல இருந்தேன், அடியன் அந்த இதுக்கு வரணும்ட்டு ஜிஎஸ்டிக்கு இதுக்கு வரணும்ட்டு வந்திருந்தேன். அப்போ மலைக்கு போனவாங்கோ அப்படின்னா ஆயுவோ ஒரே கும்பல், ஐயப்ப கும்பல் அந்த இதுல மலைக்கு போயிட்டோம். உள்ள போனா பெருமாள் இருந்து விடுக்கிறார், அன்னைக்கு ஏற்றக்கணங்கள் பாசுறோம். என்ன கம்பீரம், தேவ பெருமாளை சேவிச்சுட்டு அவ பெருமாளுடைய காம்பீரியத்துக்கு முன்னாடி உபயநாச்சிமார்கள் ரெண்டு பேரும் என்ன அழகா அவடைய மின்னுகிறா தெரியுமா, அந்த நளினம் பெருமாள் கம்பீரமா எழுந்துள்ளிருக்க, ஸ்திரீகள் முன்னாடி புருஷனுடைய காம்பீரியம், புருஷன் முன்னாடி ஸ்திரீகளுடைய நாளின்யம் நளினம், அந்த நளினமா மென்மையா அற்புதமா ரெண்டு பேரும் எழுந்துள்ளிருந்தா. அந்த புஷ்பம் கிடைச்சது இவளுக்கு, பெருமானுடைய புஷ்பம் கிடைச்சது, பிராட்டியனுடைய புஷ்பம் கிடைச்சது, மனசு ஆனந்தப்பட்டது, என்ன பாக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க மலையில சேவிச்சுட்டு கீழே பிறந்த தாயார் சேவிக்க வந்தோம், ஒரு விதத்துல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கா தாயார், ஒரு விதத்துல மென்மையா இழந்துள்ளிருக்கா. கடாட்சத்தை பார்க்கச்சே மென்மை தெரியறது, ஆனா நான் ஜெகத்துக்கெல்லாம் ராணி அப்படின்னு சொல்லச்சே, அஸ்யேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி, விஷ்ணு பத்னி அஸ்ய ஜெகதா ஈஷானா அப்படிங்கிறது உபனிஷத்து. அந்த மாதிரி தன்னுடைய காம்பீரியத்தையும் காமிக்கிறா, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது.
இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு சகல தாழ்வாரம் சேவிச்சுட்டு வெளில வந்தோம். வந்தா அப்பதான் ஆண்டாள் நீராட்டு உற்சவம் முடிச்சுன்னு வரா. நிஜமா பெருமாள் ஸ்ரீதேவிக்கும் தாயாருக்கும் அப்படி குழஞ்சு குழஞ்சு போறேன் சொன்னவே, ஆண்டாள் கொடுத்த மாலையை வாங்கிக்கிறதுக்கோசரம் போறது ரொம்ப சரியா இருக்கும். அவ்வளவு அழகா இருந்தா ஆண்டாள் அழகு, சாத்துப்படி ரொம்ப அழகு. இதெல்லாம் சேவிக்க சேவிக்க மனசு ஆனந்தமா இருந்தது அன்னைக்கு. இப்ப இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பெருமாளுடைய சுரூப நிரூபக தர்மங்கள் இருக்கு பாருங்கோ. ஒரு அமுதன் வந்து குழந்தை மாதிரி போறதுன்றது அமுதனுக்கு அழகா இருக்கு. தேவ பெருமாளோ பெரிய பெருமாளோ அவளுக்கு காம்பீரியத்தோட காமிச்சாதான் அவளுக்கு அழகா இருக்கு. நம்ம திருவேங்கடமுடையான் கருணையோட பார்த்தாதான் அவனுக்கு அழகு. ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு சுரூப நிரூபக தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுரூப நிரூபக தர்மம் இல்லாமல் அவளை நம்மளால அனுபவிக்கவே முடியாது. சுரூப நிரூபக தர்மம்ன்றது சாமான்யமானது அல்ல. எல்லா வித்தியர்களையும் சுரூப நிரூபக தர்மங்களை கிட்டு அதன் பிறகு அந்த வித்தியை சொல்லப்பட்டதை சொல்லணும். இல்லாத போனாக்க இது சரியாவே அமையாம போயிடும். அதனால இந்த அதிகரணம் அதுக்கோசரம் பிரவர்த்திச்சது. சுரூப நிரூபக தர்மங்கள் எல்லாம் எல்லா வித்தியையும் அனுசந்திச்சு அவன் இது முக்கியமான அதிகரணம். இது ஏன்னா இதை வச்சுட்டு நிறைய சாதிக்கிறான் மகான்கள் ஆச்சாரியெல்லாம் இதை வச்சு ரொம்ப நல்லா சாதிக்கிறார். ஆகையினால இது ஆனந்தாத்யதிகரணம் அப்படின்னு இதுக்கு பேரு. இப்போ சூத்திரம் சேவிக்கலாம். ஆனந்தாதய பிரதானசிய சத்திய ஞான ஆனந்த அமலத்துவ அனந்தத்துவ ரூபாக பிரம்மஸ்வரூப நிரூபக குணாக. சத்தியத்துவம் என்ன, ஞானத்துவம் என்ன, ஆனந்தத்துவம் என்ன, அமலத்துவம் என்ன, அனந்தத்துவம் என்ன, இந்த அஞ்சு ரூபமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூப நிரூபக குணா, பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கக்கூடிய குணங்கள். பிரம்மஸ்வரூபம் இதனாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த சுரூப பிரம்மஸ்வரூப நிரூபக தர்மங்களுடைய இவைகள் இவைகள்லாம் சர்வாசு பரவித்யாசு உபசம்ஹர்த்தவியாக உத நேதி சம்சய. எல்லா பரவித்யகள்லையும் இதை உபசம்ஹரிக்கணுமா, அல்லது இது எந்த வித்தியில் இந்த குணங்கள் படைக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியை நம்ம திறந்தானா? இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், சத்தியம் ஞானமந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்ம, இது நாளும் ஆனந்தமய வித்தியில இருக்கு, ஆனால் இந்த அமலத்துவம் எங்க இருக்கு அப்படின்னாக்க அக்ஷர வித்தியெல்லாம் இருக்கு. அத்தபராஜயா ததக்ஷரம் அதிகம்யதே எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்றது. ஹேய குணங்கள் எல்லாம் நிஷேதிக்கக்கூடிய விஷய வாக்கியம் இருக்கு. முண்டகோபுரம் இடத்துல இருக்கிறது, அந்த முண்டகோபுரம் இடத்துல இருக்கிறத பத்தி நம்ம விசாரிச்சிருக்கோம். துப்பாத்தியதிகரணம் அந்த மாதிரி அதிர்ஷ்யத்வாதி குணக்க தர்மத்தை என்ன ரெண்டாம் முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதத்திலாம் சேவிச்சிருக்கோம். அதெல்லாம் அமலத்துவத்தை அங்க நன்னா வர்ணிச்சிருக்கு. அதாவது ஹேய குணங்கள் அற்றவன் அப்படின்னு அங்க சொல்றது. இந்த அமலத்துவம் தான் ஹேய பிரத்யேகத்துவத்தை நிரூபிக்கிறது, மீதி எல்லாம் கல்யாண குணாகரத்துவத்தை நிரூபிக்கிறது. ஆகையினால எல்லாம் உபனிஷத் வாக்கிய சித்தங்களே தவிர்த்து நாம ஏதோ படுத்து சொல்லல. எதுவுமே நம்மளால கற்பிக்கப்படவில்லை. அதனால சத்தியஜான ஆனந்த அமலத்துவ அனந்தத்துவ ரூபாக பிரம்மஸ்வரூப நிரூபக குணாக சர்வாசு பரவித்யாசு உபசம்ஹர்த்தவியாக உதன அல்லதுன்னு அர்த்தம், அல்லது இல்லையா, எல்லா வித்தியர்களையும் உபசம்ஹாரம் பண்ணணுமா அல்லது இல்லையா, இது சம்சயா அப்படின்னு சந்தேகம். நோபசம்ஹர்த்தவியாக இது பூர்வபக்ஷ, உபசம்ஹாரம் பண்ணப்படாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. இத மாதிரி ஏன் பூர்வபக்ஷி இப்படி சொல்ற அப்படின்னா, அதுக்கு சொல்ற அப்பிரகரண அதீதானாம் உபசம்ஹாரே பிரமாணாபாவா. தஹர வித்யா பிரகரணத்துல என்ன குணங்களோ அதை உண்டிதான் அங்க அனுசந்திக்கணும்.
சாண்டில்ய வித்யர் எது சொல்லப்பட்டிருக்கோ அந்த குணங்களை தான் அனுசந்திக்கணும். அந்த மாதிரி வைஸ்வான வித்யன்னு அதுல இருக்கிறது தான். அப்படி இருக்குச்ச ஏதோ ஒரு வித்தியில படிக்கப்பட்ட குணங்களை இன்னொரு வித்தியில உபசம்ஹாரம் பண்ணணும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அப்பிரகரண அதிதானம், சொப்பிரகரணம் இல்ல, அப்பிரகரணம், தன்னுடைய பிரகரணத்தை மீறி இன்னொரு ஒரு பிரகரணம், அதுல அதிதானம், அதுல படிக்கப்பட்ட குணங்களுக்கு உபசம்ஹாரே, அவைகள் நான் உபசம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா பிரமாணாபாவ அது கிடையாது. நீ ஒத்துருக்க, நானும் ஒத்துருக்கேன், ரெண்டு பேரும் ஒத்துண்டது. எந்த பிரகரணத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்துல அத உபசம்ஹாரம் பண்ணணும். எல்லா பிரகரணத்திலையும் படிக்கப்பட்டதுன்னா எல்லாத்திலையும் சேர்ந்து கூடாது, அப்ப அவ்யாஸ்தியா போயிடுவேன். அது பிரமாணாபாவ அது மாத்திரம் இல்ல, அப்படி பார்த்தோம்னாக்கா இப்ப சுரூப நிரூபக தர்மங்கள் ஒண்டிதான் உபசம்ஹரிக்கணும், மீதி குணங்கள்லாம் உபசம் வைக்கக்கூடாது சொல்ல முடியாது உன்னால. ஏன்னா எல்லா வித்தியகள்லையும் எல்லா குணங்களும் உபசம்ஹாரம் பண்ணணும்னு ஒத்துக்க முடியாது ஆயிடும். இதுல வியவஸ்தை என்ன? வியவஸ்தை நீ சொல்லு. சுரூப நிரூபக தர்மங்கள் மட்டும்தான் அது ஏதோ ஒரு வித்தியில படிக்கப்பட்டாலும் அதை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டியானாக்க மீதி குணங்கள்லாம் என்ன பாவம் பண்ணித்து? எல்லா குணங்களும் பெருமாள் குணங்கள் தானே, எல்லா குணங்களையும் சொல்ல சொல்ல விசேஷம் தானே. நம்ம சகசிரநாம பாஷ்யம் சேவிக்கிறவன் சகசிரநாமம் சொல்றோம், வெறும் நாமாக்களான அது, அந்த நாமாக்களுடைய அர்த்தங்கள் என்ன? ஒவ்வொன்றும் ஒரு திருக்கல்யாண குணத்தை சொல்றது, அத்தனை திருக்கல்யாண குணம், எல்லாம் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னே பண்ணினார் பட்டர். பகவத் குண தர்ப்பணம்னா அதுக்கு திருநாமம், ஏன்னா ஒவ்வொரு திருநாமங்களும் திருநாமமும் பகவானுடைய திருக்கல்யாண குணத்தை தான் நிரூபிக்க வருது. இங்கேயே சாராவளுடைய சுவாமி சாதிக்கிச்ச ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணமானது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். ஆகையினால அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கல்யாண குணங்கள் தானே. இப்போ எந்த கல்யாண குணத்தை விடுறது, எந்த கல்யாண குணத்தை எடுக்கிறது? நீ ஏன் சொல்றக்க பிரம்ம வித்தியேன்னு ஏன் பிரிச்சு பிரிச்சு சொல்றது அப்படின்னா, பிரம்ம வித்தியேன்னு பிரிச்சு பிரிச்சு சொன்னது நமக்கோசரம். நம்மளால அனைத்து குணங்களையும் எதுவும் நம்மளால இதுவே அனுசந்தானம் பண்ணவே முடியாது. தவானந்த குணசியாபி ஷடேவ பிரதமே குணா, உனக்கு நிறைய குணங்கள் இருக்குது, அதுல ஆறு தான் உனக்கு பிரதான குணமா இருக்கு அப்படின்னா புராணங்கள் சொல்லிட்டு போயிடுத்தோம். அதனால அதுல நம்ம முக்கியமான குணங்களை உண்டி வச்சுட்டு இந்த வித்தியக்கு இந்த குணங்கள் அப்படின்னு சொல்றோம். அது காரணம் என்ன? பிரம்ம குணானாம் அசங்கேயத்தேன, இவ்வளவுதான் பிரம்ம குணங்கள் நம்மளால சொல்ல முடியுமா? சங்கே பண்ண முடியாது, எண்ணிக்கையே இல்லையே. அசங்கேயத்தேன உபசம்ஹார அசக்தேஷ்ச, உபசம்ஹாரமே பண்ண முடியாது, இத்தனை குணங்கள் தான் அப்படின்னு ஒரு நியதி பண்ணாக்கா நம்மளால சொல்ல முடியும், அனுசந்தானம் பண்ண முடியும். அதே எல்லா குணங்களையும் உபசம்ஹாரம் பண்ணி பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்கா அத்தனை குணங்களையும் நம்மளால சொல்ல முடியாது. வயசும் இல்லை, புத்தியும் இல்லை, ஞானமும் கிடையாது நமக்கு, சக்தியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்லோகம் சொல்றக்கும் பாருங்க, இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷ கிருதிக்ஷயாது, மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயாது. நம்மளால எவ்வளவு சொல்ல முடியும்? பீஷ்மாச்சாரியர் பெரிய யோகி, அவரே ஆயிரம் திருநாமங்கள் தான் சாதிச்சார், ஏன் அவர் இன்னும் சொல்றதானே அப்படின்னா அவரை ஆயிரம் நாமங்கள் தான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. பெரிய யோகி, நமக்கோசரம் ஆயிரம் நாமங்களோட அவர் நிறுத்தி விட்டார், இன்னும் அவர் சொல்லணும், பெரிய சர்வஜ்ஞர் மாதிரி அவர், அப்படிப்பட்ட யோகி, அவரே ஆயிரம் நாமங்கள் தான் நமக்கு உபதேசிச்சார். காரணம் என்ன? மதிக்ஷயாது, நமக்கு ஞானம் அவ்வளவுதான். கோவிந்த குணக்ஷயாது, கோவிந்தனுடைய குணமானது குறவு இல்லை, பகவானுடைய குணங்கள் நிறைய இருக்கு, நமக்கு இருக்கிற புத்தியானது ரொம்ப குறவு, அதனால நம்மளால சொல்ல முடியல. ஆகையினால பிரம்ம குணானாம் அசங்கேயத்தேன உபசம்ஹார அசக்தேஷ்ச, முதல்ல முதல் யுக்தி இதான், எல்லாரும் ஒத்துண்ட யுக்தி,
ஒரு பிரகரணத்துல படிக்கப்பட்டது தான் உபசம்ஹாரம் பண்ணணும். அந்தந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டதா சொல்லலாம். வேற பிரகரணத்துல வெளி பிரகரணத்துல இருக்கிறத இந்த பிரகரணத்துல கொண்டு வருதுன்றது பிரமாணம் இல்லை, அது தவறு. ரெண்டாவது, அந்த மாதிரி நீ ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டியானாக்க அவ்யவஸ்தையா போயிடும். என்ன அவ்யவஸ்தை? பிரம்ம குணங்கள்லாம் அசங்கேயங்கள், ஒன்னு ரெண்டுன்றது கிடையாது. பிரம்ம குணங்கள் அசங்கேயமா இருக்கு, அசங்கேயம் எண்ணிக்கையற்றதா இருக்குது. அத போய் நமக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லாததுனால எப்படி ஒவ்வொரு வித்தியிலையும் உபசம்ஹாரம் பண்ண முடியும்? அது முடியாது. அதனால எல்லா வித்தியைகள்லையும் சுரூப நிரூப தர்மங்களை அனுசந்திச்சே ஆகணும் அப்படின்றது நியமம் சொல்ல முடியாது அப்படின்னு தோர்பக்ஷம். ராத்தாந்தஸ்து, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அனைத்து கல்யாண குணங்களையும் உபசம்ஹாரம் பண்ணணும்னு நாங்க சொல்லல, சொல்லல. நாங்க சொன்னது என்னன்னா, சொரூப நிரூபக தர்மங்களை உண்டிதான் உபசம்ஹாரம் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க, எந்த குணங்கள் இல்லாவிட்டால் சொரூபத்தையே தெரிஞ்சுக்க முடியாதோ அந்த குணங்களை தான் நாங்க சொரூப நிரூபக தர்மங்கள்னு சொன்னோம். ஏன்னா வஸ்துவை தெரிஞ்சுக்கணும், வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான நிரூபகமான குணங்கள் இருக்கு பாருங்க, அதை உண்டி தெரிஞ்சுட்டா போரும், அதை தான் அனுசந்திக்கணும்னு சொன்னோம். அது நாங்க வந்து 108 குணம் சொல்லல. மொத்தமா நாங்க சொன்னது 5 திருக்கல்யாண குணங்கள், அதெல்லாம் மீறி ஒரு சேஃபதித்தம் பண்ணும், இவைகளை தான் நாங்க சொல்றோம். பின்னாடி ஒரு அதிகரணம் வரப்போறது இதே பாதத்துல. அதுல இப்ப அமலத்துவம் சொல்லச்சே ஹேய பிரத்தனைகத்துவம் சொல்லணும் இல்லையோ, அதுல எவ்வளவோ இருக்கு. அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷு, அஸ்ரோத்திரம், தது அபாணி, தது அபாணி, தது அபாதம் அப்படின்லாம் இருக்கு. இப்ப எத்தனை இருக்கு? இதெல்லாம் எடுக்க முடியுமான்னாக்க அப்படின்லாம் எடுக்க முடியாது. தேசியன் சாராவில்லாத கேள்வி கேட்பதில் சொல்லிட்டார், அத்தனையும் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் அமலத்துவம் அப்படின்னு ஒரு குணம், ஹேயப்பிரத்தனைகத்துவம் அப்படின்னு ஒண்ணு, அவ்வளவுதான். ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டா இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டா ஹேயங்கள் அத்தனையும் சேர்ந்து ஒரு சமூகமா மாறிடும். அதற்கு எதிர்த்தட்டாவே எந்திரமான இடங்களில் இருக்கிறான் அப்படின்றது இது முடிஞ்சு விடுறது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இந்த வாக்கியமே கிடைய வேண்டாமே. ஆகையினால நாங்க வந்து எல்லா பிரம்ம வித்தியைகள் இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும், உபசம்ஹாரம் பண்ணணும்னு நாங்க சொல்லல. வேற என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, எந்த குணங்கள் இல்லாவிட்டால் பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியாதோ, பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்க முடியாதோ அந்த குணங்களை இங்க அவசியம் உபசம்ஹாரம் பண்ணணும். மீதி குணங்கள்லாம் அது மாதிரி கிடையாது. அடுத்த அதிகரணத்திலேயே சொல்ல போறேன், அடுத்த அதிகரணத்திலேயே அது சூத்திரத்திலேயே, அடுத்த சூத்திரத்திலேயே சாதிக்க போற, சில குணங்கள் உண்டு சில குணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ல போறோம். ஏன் சொல்ல போறோம்னாக்க அதுக்கு தேவையில்லை. சில குணங்கள் இல்லாட்டா பிரம்மஸ்வரூபத்தையே நிரூபிக்க முடியாது. அதனால இந்த குணங்களை நீங்க எடுத்துக்கோங்க. காரணம் சௌலபியம், சௌசீல்யம், அந்த மாதிரி குணங்கள்லாம் அப்படி கிடையாது. அவைகள்லாம் அது இல்லாட்டா கூட பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். கருணை யாருக்கு இல்லை? உங்களுக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, எல்லாருக்கும் தான் இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் அவ்வியாஜ கருணை, நிர்ஹேதுக கருணை, சஹேதுக கருணை எல்லாம் பிரிச்சு அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஞான ஆனந்தாதீனாம் பிரம்மஸ்வரூப நிரூபக குணத்துவேன, ஞானம் ஆனந்தம் அனந்தம் சத்தியத்துவம் இதெல்லாம் இருக்கே இவைகள்லாம் பிரம்மஸ்வரூப நிரூபக குணத்துவேன, பிரம்மஸ்வரூபத்தையே நிரூபிக்கக்கூடிய குணங்கள் அவைகள். அதனால தயிர் வினா அவைகள் இல்லாமல் பிரம்மஸ்வரூப அனுசந்தான அனுபவத்தை பிரம்மஸ்வரூபத்தையே அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மஸ்வரூபத்தை அறியலைன்னாக்க அப்ப சுரூபத்தை எப்படி அனுசந்தானம் பண்ண முடியும்? அதனால இது பொருந்தாதே. அதுக்கோசரம் அவைகளை அவசியம் உபசம்ஹாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதனால சர்வாசு உபசம்ஹர்த்தவியாக எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் சுரூப நிரூபக தர்மங்களை அவசியம் உபசம்ஹரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சித்தாந்தம் சாதிக்கிறார். இது
சூத்ரார்த்தஸ்து சூத்ரார்த்தம் சாதிக்கிறார். சர்வ அபேதாத் இத்யதஹ அபேதாத் இதி வர்த்ததே. இப்ப பிரதானஸ்ய பிரதானமா இருக்கிறது எது அப்படின்னாக்க குணத்தை உடைய பிரம்மம் அர்த்தம். குணத்தை உடைய குணியான பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு ஆனந்தாதே சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவம் அவளத்துவம் இவைகள் அஞ்செல்லாம் இந்த சுரூபணிய போய் தர்மங்கள்லாம் எல்லா வித்தியகள்லையும் சர்வாசு உபசம்மர்த்தவியா, எல்லா வித்தியகள்லையும் உபசம்ஹாரம் பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா பிரதானசிய குணினஹா, பிரதானம் எது பிரதானம், குணம் குணின்னா குணத்தை உடையதுதான் பிரதானமா இருக்கும், அது பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு பிரம்மனஹா சர்வாசு வித்யாசு அபேதாது, எல்லா இடத்துலயும் ஒரே பிரம்மந்தான், ஒரே பிரம்மந்தான் எல்லா இடத்துலயும். அது அந்த எல்லா வித்தியகள்லையும் சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவன்றது சுயபதித்துவன்றது அப்படியே அன்வயிச்சிருக்கு, அது அபேதம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. சுரூபம் ஒரே மாதிரிதான் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனால் வித்தியைகள்ல அந்த வித்தியைக்கு உரிய குணங்களை ஒண்டி பார்த்தோம்னாக்க இந்த வித்தியைக்கு அபகத பாபத்வாதிகள், அந்த வித்தியைக்கு மனோமயத்வாதிகள், அந்த மாதிரி குணம் பேதம் இருக்கு. ஆனால் பிரம்மஸ்வரூப பேதம் கிடையாது, எல்லாருமே ஒரே இதுதான் அது. அதனால நான் எங்க யூனிவர்சிட்டியில அடையே வாத்தியாரா இருக்கேன், ப்ரொஃபஸரா இருக்கேன். நான் ப்ரொஃபஸரா இருந்தேன்னாக்க அந்த ப்ரொஃபஸருக்கு வேண்டிய இதை நான் அங்க காமிச்சாகணும். அதே என்னோட கூட உத்தியோகம் பண்றவாக்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்க மாதிரி அவாள் இருக்க முடியுமான்னா, நானு அவங்ககிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்க வேண்டியதா இருக்கு. அதே என் சுரூபம் என்ன அப்படின்னாக்க நான் ஒரு சிவேஷ்ணவன், நான் ஒரு பிராமணன், அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அத மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது அது. அதனால வித்யாசு அபேதாத், சுரூபம் மாத்திரம் என்னைக்கும் பின்னம் கிடையாது. அதனால சர்வாசு பரவித்யாசு பிரம்ம ஏகமேவ அனுசந்தேயம் சேத், பிரம்மமானது எல்லா வித்தியகளிலும் பிரம்ம ஒண்ணுதான் அனுசந்தேயம். அப்ப அனுசந்தேயம்னாக்க அதுதான் அனுசந்தானம் பண்ணணும், பிரம்மத்தை தானே உபாசிக்கணும். அப்ப பிரம்மத்தை உபாசிக்கணும்னாக்க எந்த குணங்கள் இல்லாமல் பிரம்மத்தை அறிய முடியாதோ, பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ, அதை சொல்ற எய்ஹி குணைஹி வினா, எந்த குணங்கள் இல்லாமல் பிரம்மஸ்வரூப அனுசந்தானம் அசக்கியம், பிரம்மஸ்வரூபத்தை அனுசந்திக்கிறது சக்கியமாகாதோ, முடியவே முடியாதோ. தேஜ அந்த குணங்கள்லாம் எது, ஞான ஆனந்தாவிய அவைகள்லாம் தான் ஞானந்தம் ஆனந்தம் சத்திய அந்த சத்தியம் சொன்ன பாருங்க அது அவைகள்லாம் அனுசந்தேயா இத்தியர்த்த, அவசியம் அனுசந்திச்சே ஆகணும். அதனால இப்போ இந்த அதிகரணத்துல சொல்லக்கூடிய சாரம் என்ன அப்படின்னா ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு இருக்கு, அவைகள் நிறைய கிடையாது, அவைகள்னா அஞ்சு, அந்த அஞ்சுக்கு மேல சுயபதித்தம் இவைகள் தான். இவைகள் இல்லாமல் பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. இது எல்லா பிரம்ம வித்தியங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரு பிரம்ம வித்தியில வேற சுரூபம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அது எல்லா வித்தியங்களையும் ஒரே சுரூபம் தானே, அதனால இவைகள் எல்லா வித்தியகளையும் அனுசந்திச்சு ஆகணும், அதனால உபசம்ஹரிக்கணும். இது வேற பிரகரணத்துல படிச்சிருக்கு, அதெல்லாம் இங்க கேள்வி வராது. என்னன்னா இந்த உபனிஷத்துன்றது நமக்கு பொதுவா சுருண்டு போகும், சில விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் அன்வயிக்கும், சில விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் அன்வயிக்காது. அதுல இந்த சுரூப நிரூப தர்மங்கள் மாத்திரம் எல்லா வித்தியிலையும் அனுசந்தி ஆகணும், இல்லாத போனாக்க தெரிஞ்சுக்க முடியாது பிரம்மத்தை. மீதி விஷயங்கள்லாம் அந்தந்த வித்தியைக்கு எது தேவையோ அதை மாத்தம் உபசமாரம் பண்ணா போரும், அனுசந்திச்சா போரும், அப்படி நேர்த்தி உண்டு. அதனால சுரூப நிரூபக தர்மங்கள் அனைத்து வித்தியகள்லையும் அவசியம் அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக இந்த சூத்திரத்துல சேர்க்கிற
சுவாமி தேசிங்கன்னா அஞ்சு ஸ்லோகம் சாச்சிருக்காரு இந்த தரிசனத்துக்கு. இங்க ஏழு சூத்திரம் ஒரு பக்கத்துல முடிஞ்சிடும், ஆனால் அஞ்சு ஸ்லோகங்கள் பாவ பிரகாசிகள் தான் நிறைய விசாரம் பண்றிருக்காரு இந்த விஷயத்துல. அதனால இந்த விசிஷ்டமான சில அதிகரணங்கள்ல இந்த ஆனந்தார்த்த அதிகரணம்ன்றது ரொம்ப விசேஷமான அதிகரணம். இதுல அபூர்வ விஷயங்கள். காரணம் என்னன்னா, சுரூப ரூபக தர்மங்களை பத்தி ஸ்பஷ்டமா சொல்றது. ஜன்மாத்கசியதான்ற அதிகரணத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதம் இரண்டாவது அதிகரணம், அங்க பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட்டது. அதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சுட்டு எதோ வாயுமான பூதான ஜாயந்தே அந்த வாக்கியத்தையும் வச்சுட்டு லட்சணம் சொல்லி போயிட்டார் சூத்திரகாரர். இங்க சுரூப ரூபக தர்மங்கள் எவை அப்படிங்கிறது இங்க நிரூபிக்கிறது. அதனால இது முக்கியமானது. இது அதுக்கோசரம் இந்த அதிகரணம் பிரவர்த்திச்சிருக்கு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.